ஒன்றாவது க்வெஸ்சன், டாஸ் ஹார்மோன் தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. ஆன்சர் ஏ, டிஎஸ்ஹெச். ரெண்டாவது க்வெஸ்சன், தசை இறுக்கம் டாஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பி, டெட்டானி. மூணாவது க்வெஸ்சன், டாஸ் ஹார்மோன் அவசரகால ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சி, அட்ரினலின். நாலாவது க்வெஸ்சன், டாஸ் ஹார்மோன் உயிர் காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பி, கார்டிசோல். ஐந்தாவது க்வெஸ்சன், டாஸ் ஹார்மோன் தாய் சேய் இனிப்பு திசு உருவாவதற்கு அவசியமாகிறது. ஆன்சர் சி, புரோஜெஸ்ட்ரான். ஆறாவது க்வெஸ்சன், தலைமை சுரப்பி எனப்படுவது எது? ஆன்சர் பி, பிட்யூட்ரி சுரப்பி. ஏழாவது க்வெஸ்சன், கணையத்தின் பீட்டா செல்கள் டாஸ் என்ற ஹார்மோனை சுரக்கின்றன. ஆன்சர் பி, இன்சுலின். எட்டாவது க்வெஸ்சன், கணையத்தின் ஆல்பா செல்கள் டாஸ் என்ற ஹார்மோனை சுரக்கின்றன. ஆன்சர் ஏ, குளுக்கோகான். ஆன்சர் ஏ, குளுக்கோகான். ஒன்பதாவது க்வெஸ்சன், கீழுள்ளவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது? ஆன்சர் ஏ, கணையம். பத்தாவது க்வெஸ்சன், டாஸ் ஹார்மோன் புரத உற்பத்தியினை தூண்டி தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஆன்சர் டி, டெஸ்டோஸ்ட்ரான். ஆன்சர் டி, டெஸ்டோஸ்ட்ரான். பதினொன்றாவது க்வெஸ்சன், கீழே உள்ளவற்றுள் நாளமுள்ள சுரப்பி எது? ஆன்சர் சி, உமிழ்நீர் சுரப்பி. பன்னிரெண்டாவது க்வெஸ்சன், டாஸ் ஹார்மோன் அண்டசெல் உருவாக்கத்தை துவக்குகிறது. ஆன்சர் ஏ, ஈஸ்ட்ரோஜன். பதிமூணாவது க்வெஸ்சன், எல்ஹெச்ஐயை சுரப்பது டாஸ். ஆன்சர் சி, பிட்யூட்டரின் முன்கதப்பு. பதினாலாவது க்வெஸ்சன், தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு டாஸ் என்னும் அமினோ அமிலமும் அயோடினும் காரணமாகின்றன. ஆன்சர் பி, டைரோசின். பதினைந்தாவது க்வெஸ்சன், கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டாஸ் தெளிக்கப்படுகிறது. ஆன்சர் ஏ, ஆக்சின். பதினாறாவது க்வெஸ்சன், டாஸ் தண்டு நீட்சி அடைவதை தடை செய்கிறது. ஆன்சர் சி, எத்திலின். பதினேழாவது க்வெஸ்சன், அவினா முளைக்குறுத்து உரையாய்வு டாஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. ஆன்சர் டி, எஃப் டபிள்யூ வெண்ட். பதினெட்டாவது க்வெஸ்சன், டாஸ் ஹார்மோன் கருப்பதிவதற்கு கருப்பையை தயார் செய்கிறது. ஆன்சர் சி, புரோஜெஸ்ட்ரான். பத்தொன்பதாவது க்வெஸ்சன், பின் வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை? ஆன்சர் ஏ, 2,4D. ஆன்சர் 2,4D. இருபதாவது க்வெஸ்சன், நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது? ஆன்சர் பி, ஆக்சின். இருபத்தி ஒன்றாவது க்வெஸ்சன் பொறுத்துக. ஒன்றாவது, தைராக்சின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, எளிய காய்டர். ரெண்டாவது, இன்சுலின். ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இ, டயாப்டிஸ் மெல்லிடஸ். மூணாவது, பாராதார்மோன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, டெட்டானி. நாலாவது, வளர்ச்சி ஹார்மோன். ஆன்சர் ஏ, அக்ரோமெஹ்லி. ஐந்தாவது, ஏடிஹெச் அப்படின்னா ஆன்சர் டி, டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இருபத்தொன்னாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் மேலிருந்து கீழே 4,3,1,5,2. ஆன்சர் 4,3,1,5,2. அடுத்தது, இருபத்தி ரெண்டாவது க்வெஸ்சன், நெல் பயிரில் பக்கானே நோய் அல்லது கோமாளித்தன நோயை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஏ, குருசோவா. ஆன்சர் குருசோவா. இருபத்தி மூணாவது க்வெஸ்சன், தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்புதை துரிதப்படுத்தும் வாயு ஹார்மோன் டாஸ் ஆகும். ஆன்சர் பி, எத்திலின். ஆன்சர் இருபத்தி மூணாவது க்வெஸ்சனுக்கு பி, எத்திலின்.
இருபத்தி நாலாவது கொஸ்டின், இலைத்துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் டேஸ். ஆன்சர் சி அப்சிசிக் அமிலம். ஆன்சர் சி அப்சிசிக் அமிலம். இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின், லாங்கர்ஹன் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் டேஸை சுரக்கிறது. ஆன்சர் ஏ இன்சுலின். இருபத்தி ஆறாவது கொஸ்டின், தைமஸ் சுரப்பி டேஸ் ஹார்மோனை சுரக்கிறது. ஆன்சர் பி தைமோசின். ஆன்சர் பி தைமோசின். இருபத்தி ஏழாவது கொஸ்டின், அட்ரீனல் மெடுலா டேஸால் ஆனது. ஆன்சர் ஏ குரோமோபின் செல்கள். இருபத்தி எட்டாவது கொஸ்டின், சிறுநீரக மேற்சுரப்பிகள் என அழைக்கப்படும் சுரப்பி. இருபத்தி எட்டாவது கொஸ்டின், ஆன்சர் அட்ரீனல் சுரப்பி, பி அட்ரீனல் சுரப்பி. இருபத்தி எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் பி அட்ரீனல் சுரப்பி. இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின், உடலில் கால்சியத்தின் வளர்சிதை மற்றும் பணிகளை டேஸ் கட்டுப்படுத்துகிறது. ஆன்சர் ஏ பாராதார்மோன். ஆன்சர் ஏ பாராதார்மோன். முப்பதாவது கொஸ்டின், குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக டேஸ் உண்டாகிறது. ஆன்சர் ஏ கிரிட்டினசம். முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின், டேஸ் ஹார்மோன் பெண்களின் குழந்தை பேற்றின் போது கருப்பையை சுருக்கியும் விரிவடையும் செய்கிறது. ஆன்சர் டி ஆக்சிடோசின். ஆன்சர் டி ஆக்சிடோசின். அடுத்த கொஸ்டின், முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின், ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவது, ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஏ தைராய்டு ஹார்மோன். ஆன்சர் ஏ தைராய்டு ஹார்மோன். முப்பத்தி மூணாவது கொஸ்டின், தாவரங்களின் இருக்கநிலை ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் டி அப்சிசிக் அமிலம். ஆன்சர் டி அப்சிசிக் அமிலம். முப்பத்தி நாலாவது கொஸ்டின், நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஏ தாமஸ் எடிசன். முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின், கால தூதுவர் என அழைக்கப்படும் ஹார்மோன்? ஆன்சர் பி மெலட்டோனின். முப்பத்தி ஆறாவது கொஸ்டின், வெள்ளரியில் ஆண்மலர்கள் உற்பத்தியாவதை மற்றும் தக்காளியில் கருவுறா கனியை தூண்டும் ஹார்மோன் எது? ஆன்சர் பி ஜிப்ரலின்கள். ஆன்சர் பி ஜிப்ரலின்கள். அடுத்தது முப்பத்தி ஏழாவது கொஸ்டின், பொறுத்துக. ஒன்னாவது தைராய்டு. ஆன்சர் டி ஆளுமை ஹார்மோன். ரெண்டாவது புரோலாக்டின். ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இ பால் உற்பத்தி. மூணாவது ஆக்சிடோசின். ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ குழந்தை பேறு. நாலாவது பாராதைராய்டு. ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எஃப் டெட்டானி. பாராதைராய்டுக்கு ஆன்சர் எஃப் டெட்டானி. ஐந்தாவது வாசோபிரஸின். ஐந்தாவது வாசோபிரஸின். அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா சி ஆன்டி டையூட்ரிக் ஹார்மோன். ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். ஆறாவது ஹைபர் தைராய்டிசம். ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கிரேவின் நோய். அப்போது முப்பத்தி ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே 3, 6, 5, 1, 2, 4. மேலிருந்து கீழே 3, 6, 5, 1, 2, 4. அடுத்த கொஸ்டின், முப்பத்தி எட்டாவது கொஸ்டின், ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு டேஸ். ஆன்சர் பி குட்டை தாவரங்களை நீச்சி அடைய செய்வது. முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின், பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் டேஸ் ஏற்படுகிறது. ஆன்சர் பி மிக்சிடிமா. ஆன்சர் பி மிக்சிடிமா. நாற்பதாவது கொஸ்டின், உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாததால் டேஸ் ஏற்படுகிறது. ஆன்சர் பி எளிய காய்டர். ஆன்சர் பி எளிய காய்டர். நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின், செரித்தலுக்குரிய நொதிகளையும் ஹார்மோன்களையும் எந்த சுரப்பி சுரக்கிறது? ஆன்சர் சி கணையம். நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின், தாவர செல்களில் செல் பகுப்பை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன்கள் டேஸ் ஆகும். ஆன்சர் ஏ சைட்டோகைனின்கள். ஆன்சர் ஏ சைட்டோகைனின்கள். நாற்பத்தி மூணாவது கொஸ்டின், பிட்யூட்ரி சுரப்பி டேஸ் கதப்புகளாக பிரிந்துள்ளது. ஆன்சர்
சி ரெண்டு ரெண்டு கதப்புகளாக பிரிந்துள்ளது. 44வது கொஸ்டின் பொறுத்துக. 1வது, தாவரங்கள் முதுமை அடைவது தாமதப்படுத்துதல். ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பி, ரிச்மண்ட் லாங் விளைவு. 2வது, அடிக்கடி தாகம் எடுத்தல். ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டி, பாலிடிப்சியா. 3வது, சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுதல். ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கிளைக்கோசூரியா. 4வது, வேதியியல் தூதுவர்கள் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா எஃப், ஹார்மோன்கள். அடுத்தது 5வது, இயற்கை ஆக்சின். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. இயற்கை ஆக்சின்னா ஆன்சர் சிஐஏஏ, அதாவது இண்டோல் 3-அசிட்டிக் அமிலம். அடுத்தது 6வது, செயற்கை ஆக்சினுக்கு தான் ஆன்சர் ஏ வரும், 2,4-D. இப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே 6, 1, 5, 2, 3, 4. அடுத்த கொஸ்டின் 45 பொறுத்துக. இது வந்து நான் கரெக்டாகவே கொடுத்துருக்கேங்க, நீங்கள் படித்து பார்த்துக்குங்க, மாற்றி மாற்றி கொடுக்கல, கரெக்டாகவே கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்னா தாவர ஹார்மோன்கள் அதை பற்றி தான் கொடுத்துருக்குது. 1, ஆக்சின் அப்படின்னா அது என்னென்னா முளைக்குறுத்து உரை நுனி ஆதிக்கம். 2வது, எத்திலின்னா கனிகள் பழுத்தல் அதுக்கு யூஸ் ஆகுது. 3வது, அப்சிசிக் அமிலம் பசுங்கணிகம் உதிர்தல் வரும். 4வது, சைட்டோகைனின் தேங்காயின் இளநீர் செல் பகுப்பு வரும். 5வது, ஜிப்ரில்லா பியூஜிகுராய் அப்படின்னு வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஜிப்ரில்லா பியூஜிகுராய், அதுக்கு வந்து கனிவிடை பகுதி நீச்சி வரும். ஆன்சர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, மாற்றி இல்லைங்க, ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.